இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அன்புடன் கே ஈஸ்வரசாமி, பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர். நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை கடற்கரை பகுதியில் கடல் உள்வாங்கியுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைப்பில் இருக்கிறார். பிரசன்னா, கோடியக்கரையில் கடல் உள்வாங்கியுள்ளது, கடல் எவ்வளவு தூரம் உள்வாங்கியுள்ளது என விவரம்? அருணா, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகக்கூடிய கோடிக்கரை கடற்கரை திருப்பி நான் இருக்கிறேன். இன்று காலை வந்து பார்க்கும் பொழுது கடல் கொந்தளிப்பு வந்து அதிக அளவில் இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது கடல் வந்து கிட்டத்தட்ட 40-50 அடி வரை வந்துட்டு உள்வாங்கி இருக்கிறது. இதனால் அச்சம் கொண்டிருக்கக்கூடிய மீனவர்கள் கிட்டத்தட்ட வந்து 9 நாட்களாக வந்துட்டு மீன்பிடிக்க தொழிலுக்கு செல்லாத சூழலில் தற்பொழுது வந்து புயல் பாதிப்பு அதிகம் இருக்கக்கூடும் என்கிற காரணத்தினாலும் கிட்டத்தட்ட அந்த நாகப்பட்டினம் கடற்கரையிலிருந்து 4வது புயல் அந்த கூண்டு வந்து தற்பொழுது எச்சரிக்கை வந்து விடுத்திருக்கக்கூடிய சூழலில் முன்னெச்சரிக்கையாக வந்து படகுகளை வந்துட்டு தற்பொழுது வந்து கடற்கரையிலிருந்து எவ்வளவு தூரம் வந்துட்டு உயர்த்தி வைக்க முடியுமோ அதற்கு அவ்வளவு தூரம் வந்து உயர்த்தி வைப்பதற்கு உண்டான பணிகள் வந்து தற்பொழுது வந்துட்டு டிராக்டருடைய உதவியோடு வந்து தற்பொழுது வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இது சம்பந்தமாக பேசுவதற்கு இந்த பகுதியை சார்ந்த மீனவர் சுரேஷ் இருக்காருடன் கேட்கலாம். ஆனா இப்போ வந்து இந்த பகுதியுடைய கடலோட தன்மை எப்படி இருக்கு? இப்போ வந்து உங்களுடைய படகுகளை வந்து நீங்க வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான பணிகள் நீங்க வந்து மேற்கொண்டு வரீங்க? நேத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடல் வந்து இப்படி ஒரு இதுவா இல்லை, ஓட்டமா இல்லை. இப்ப இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா உள்ள போறது வெளியில வர்றது இந்த மாதிரியே காத்துக்கு மாற்றம் அதிகமா இருக்கு. இங்க மீனவர்கள் பாத்தீங்கன்னா இங்க வந்து வெளியூர்ல இருந்து வந்து தங்கி இருந்து அவங்களோட சொந்த முதலீடு போட்டு போட்டெல்லாம் வச்சு அவங்க அவ்வளோ சொத்தெல்லாம் வச்சு இங்கே பாதுகாக்க முடியாமல் ஏற்றி இந்த பாருங்கள் அந்த சைடு ஏற்றி போட்டு வச்சுருக்காங்க போட்டை. இப்போ வந்து இதனால் இவங்களுக்கு வந்து கடந்த 10 நாளாக வந்து தொழில் நஷ்டம், யாருமே போட்டுக்கு போக முடியலை. அவங்கவுங்க அவங்க சொந்த ஊரில் இருந்து இப்போ ஊரில் உள்ள லோக்கலில் உள்ள டிராக்டரை வச்சு போட்டெல்லாம் ஏற்றி வச்சு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. கடந்த கஜா புயல் காலத்தில் இருந்த மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னும் புயலே உருவாகலை, ஆனால் இப்போ வந்து புயல் உருவாகாமலேயே கடல் இவ்வளோ கொந்தளிப்பாக இருக்குது. இதனால் வந்து மீனவர்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இங்கே கடந்த முன்னாடி உள்ள வருஷத்துலலாம் பார்த்திங்கன்னா இங்கே ஆர்பர் இருந்துச்சு, மீனவர்களோட சேஃப்டிக்காக போட்டெல்லாம் இங்கேயே இழுத்து கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த வசதி இல்லை, அந்த வசதி கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லபடியாக இருக்கும். அருணா, அதாவது காட்சியிலே வந்து பார்க்கலாம், அதாவது படகுகள் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மணல் அனைத்துமே வந்து சேரும் சதியமாக இருக்கும் காரணத்தினால் வந்து படகுகள் வந்து நீர் நாட்டில் நிற்கும் பொழுது பூமிக்குள் வந்து புதைந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகவே தற்பொழுது படகை வந்து வலித்து தற்பொழுது கரை ஓரத்தில் வந்து எவ்வளவு தூரம் உயர்த்தி வைக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து உயர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருணா, கோடியக்கரையில் 40 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கி உள்ளது, இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி. இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அன்புடன் கே ஈஸ்வரசாமி, பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர்.